வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் எதை பற்றினா வந்து சாணக்கிய நீதியிலேருந்து சாணக்கியர் கூறிய யாரை நம்பலாம் யாரை நம்பக்கூடாது சில விஷயங்களை அவர் வந்து நம்மளுக்கு சாணக்கிய நீதியில் கருத்துக்களையும் போதனைகளையும் வகுத்துருக்காரு. அந்த முக்கியமான சாணக்கிய நீதியில் நம்ம இன்றைக்கி அதை பற்றி தான் வந்து விரிவாக பார்க்க போகிறோம். சாணக்கிய நீதியில் வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து சாணக்கியர் எழுதப்பட்ட அந்த நூலில் எந்த காலகட்டத்துக்கும் ரொம்ப பொருத்தமாக இருக்கும்ன்றாங்க. ஒருத்தர் மகிழ்ச்சியாக இருக்கணும், நிறைவான வாழ்க்கையை தவிர வேண்டிய எந்த தவறான விஷயங்களும் என்னெல்லாம் செய்யக்கூடாது, எதது செஞ்சால் வந்து அவன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை இழப்பான்றதெல்லாம் பற்றிலாம் வந்து சாணக்கியர் விரிவாக குறிப்பிட்டிருக்காரு. முதலாவது சொல்கிற விஷயம் எதை பற்றினா வந்து முட்டாளோட வாதாடக்கூடாதாம், முட்டாள்தனமான மக்களோட நம் ஒருபோதும் வாக்குவாதம் செய்யக்கூடாது என்று சாணக்கியர் சொல்கிறாரு. முட்டாள் மக்கள் எந்த நேரத்துலேயும் வந்து அவங்க அர்த்தமாக பேச மாட்டாங்க. நீங்கள் அவர்களோட தகராறு செய்தால் இழப்பு யாருக்குன்னா உங்களுக்கு தான். அத்தகையோட நீங்கள் வாதிட்டால் உங்களது மரியாதையும் குறையும், அத்தகையானவர் உங்கள் மனரீதியாகவும் பலவீனப்படுத்தக்கூடும். அதாவது நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் பண்ணுற விஷயங்களில் வந்து உங்களோட வந்து மனசில் வந்து ஹர்ட் ஆகும், அதே சமயத்தில் வந்து உங்களோட மரியாதை ஜனங்கள் மத்தியில் வந்து குறைய செய்யுன்றாரு. அடுத்தபடியாக பலவீனத்தை யாரிடமும் சொல்லக்கூடாது. அதாவது நம்மக்குள்ளே இருக்க பலவீனத்தை யார்கிட்டையும் நம்ம வந்து வெளிப்படுத்தியோ அவங்கக்கிட்ட வந்து நம்ம சொல்கிறது வந்து பிற்காலத்தில் வந்து அதே வந்து நம்மளுக்கு வந்து அந்த சூழ்நிலையில் வந்து நம்மளுக்கு தவறாக வந்து மாறிடும். அதனால் பெரும்பாலும் மக்கள் தங்கள் பலவீனத்தை தங்கள் நெருங்கிய உறவினர்களோட சொல்கிறது உண்டு. நம்ம வந்து பிறந்த உடனே வந்து இந்த உலகத்தில் சுற்றி இருக்கவங்க, நம்ம உறவினர்கள், நம்ம நண்பர்கள் வந்து ஆழமாக நம்ம பகிரும்போது அந்த பலவீனம் வந்து பிற்காலத்தில் வந்து அது வந்து நமக்கே வந்து அது திருப்பி வரும். அதாவது நாங்கள் நம்ம செஞ்ச விஷயம், தனிப்பட்ட விஷயங்கள் வந்து ஒருவர்கிட்ட சொல்லும்போது வந்து பிற்காலத்தில் வந்து ஒரு சூழ்நிலை வரும்போது அவங்க நம்மளை வந்து அந்த நம்ம சொன்ன பலவீனத்தை வச்சு அவங்க நம்மளை வந்து வீழ்த்தக்கூடும். அதனால் வந்து நீங்கள் வந்து பலவீனத்தை உங்கள் நண்பர்களாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, நீங்கள் யார்கிட்டேயும் வந்து பகிர்ந்துக்காதீங்க. அடுத்தபடியாக ஒரு தவறு உங்களோட அனைத்து தகுதியும் இழக்க செய்யும். அதாவது பொதுவாக நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து நல்ல விஷயங்கள் நிறைய செஞ்சுருப்போம், ஆனால் ஒரே ஒரு தவறு செய்கிறதால நம்ம செஞ்ச நல்ல விஷயங்கள்லாம் வந்து அடுத்தவர்கிட்ட வந்து நம்மளோட மரியாதையும் இழக்கிறது இல்லாமல் நம்ம தேவையான வந்து செல்வம், வசதி, மகிழ்ச்சி எல்லாமே வந்து இழக்க செய்யும். அந்த ஒரு தவறு செய்கிறதால நம்ம வந்து அந்த தவறு செஞ்ச உடனே வந்து மற்றவங்க நம்மளோட குணத்தை வந்து எடை போடுவாங்க. உதாரணத்துக்கு சூதாடுறது, மற்றவங்களை பற்றி அவதூறு பேசுகிறது, போத பழக்கத்துக்கும் அடிமையாகிறது, இந்த மாதிரி வந்து நம்ம பண்ணும்போது வந்து மற்றவங்க மத்தியில் வந்து இவங்க இப்படி தான் சூதாடுறவங்க, சீட்டாடுறவங்க, அவதூறு வந்து எப்போ வந்து பொல்லாப்பு பேசுகிறவங்க, மதுவுக்கு அடிமையாக எப்பவுமே வந்து மது பழக்க போதையிலேயே இருக்கணும்னு இருக்கிறவங்க, ஸோ அவங்கக்கிட்டலாம் வந்து நம்ம வந்து நட்பு வச்சுக்கிட்டால் வந்து அவங்க வந்து நம்மளை வந்து இது பண்ணிடும், தவறான வழியில் வழி நடத்துருவாங்கன்னு நம்மளை பற்றி அவங்க வந்து எண்ணக்கூடும். அதனால் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் சாணக்கியர் வந்து அவாய்ட் பண்ணணும்னு சொல்கிறாரு. அடுத்தபடியான புத்திசாலித்தனமான பணத்தை வந்து செலவு செய்யணுன்றது. இந்த உலகத்தில் செல்வம் வந்து இல்லாத வாழ்க்கை வந்து ரொம்பவுமே கடினமாக இருக்கும்னு சாணக்கியர் சொல்கிறாரு. நம் வாழ்க்கையில் பணம் சம்பாதிக்கிறது வந்து ரொம்ப வந்து சிறப்பான ஒரு விஷயம். அந்த செல்வத்தை வந்து நீங்கள் சம்பாதிக்கும் போது, நீங்கள் சம்பாதித்த போது வந்து சம்பாதிச்ச செல்வத்தில் வந்து நீங்கள் வந்து புத்திசாலித்தனமான வந்து அதாவது இந்த காலத்தில் சொல்கிறோன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வந்து செஞ்சு அதுக்கு வந்து உங்கள் பிற்காலத்துக்கு வந்து தற்காத்து செய்யணும். அதே சமயத்தில் பணம் சம்பாதிக்கும் போது வீணாக வந்து எப்பவுமே வந்து செலவு செய்யக்கூடாது, வரம்புக்கு மீறி செலவை வந்து எப்பவுமே செய்யக்கூடாது. அதுக்கு வந்து சாணக்கியர் ஒரு உதாரணம் சொல்கிறாரு. குபேரன் தனது வருமானத்தை விட அதிகமாக செலவு செஞ்சதால் அவர் ஒரு ஏழையாக மாறுறாருன்னு சாணக்கியர் குறிப்பிடுறார். எனவே பணம் சம்பாதிப்பதும் சேமிப்பதும் தேவைப்படும் மட்டுமே செலவு பண்ணும், அதே தேவையில்லாத இடத்துல செலவு செய்யக்கூடாதுன்னு சாணக்கியர் சொல்கிறார். அடுத்ததாக அவர் என்ன சொல்கிறாருன்னா அவதூறு மீதான பயம். அதாவது அவமானம் வாழ்க்கையை விட இறப்பது நல்லதுன்னு சொல்கிறார். அவமானப்பட்டு வாழ்வதை விட இறக்கிறதே பெரிய வந்து சிறந்த காரியன்றது. ஏன்னா மரணம் வந்து ஒரு கணம்தான், ஆனால் அவமானப்பட்டு வாழ்ந்தால் வந்து நாளுக்கு நாள் வந்து துக்கம் தரும், அது வந்து நம்மளுக்கு மன ரீதியாக வந்து சந்தோஷத்தை தராது, எப்பவுமே வந்து ஒரு வந்து நம்மளுக்கு பயத்தை உண்டாக்கிட்டுருக்கும். அதனால் வந்து பெட்டர் வந்து அவமானம் படும்போது வந்து நீங்கள் இறக்கிறது மேலுன்றாரு. ஸோ அதனால் இந்த ஒரு பயம், அவமானம் படக்கூடாதுன்ற அந்த பயத்தோடையே நீங்கள் வந்து வாழணும். உலகம் வந்து தவறாக வந்து எந்த விஷயத்தையும் உங்களை வந்து பேசக்கூடாதுன்னு உங்கள்கிட்ட உங்களோட ஆன்மா கிட்டே நீங்கள் வந்து எப்பவுமே சொல்லிகிட்டே இருக்கணும். வாழ்க்கையில் அவமானம் ஏற்படும் செயலை வந்து எப்பவுமே செய்யக்கூடாதுன்னு சாணக்கியர் குறிப்பிடுறாரு. நெக்ஸ்ட்டு வந்து சோம்பேறித்தனத்தை விரட்டுங்க. அதாவது உலகில் வந்து 100% மக்களில் 20% மக்கள் வந்து ஏன் வெற்றி பெறுறாங்க, மீதம் உள்ள 80% மக்கள் ஏன் வந்து வெற்றி பெறாமல் இருக்காங்கன்னா இந்த ஒரு விஷயந்தான். அதாவது சோம்பேறித்தனம், அவங்கக்கிட்ட இருக்க சோம்பேறித்தனத்தால் உலக மக்கள் வந்து
ஜெயிக்க முடியாமல் வாழ்க்கையில் சோம்பேறியாக இருக்கிறதால அவங்களால மகிழ்ச்சியாகவும் சிறப்பாகவும் அவங்க விரும்பிய விஷயங்களை வந்து எதுவும் செய்ய முடியாமல் வந்து மனிதர்கள் தவிக்கிறாங்க. நிகழ்காலத்திலையும் எதிர்காலத்திலையும் சோம்பேறித்தனத்தை நீங்கள் எப்பவுமே வந்து ஏற்றுக்காதீங்க, நினைவில் வச்சுக்கோங்க. சோம்பேறித்தனம் உங்களுடைய சந்தோஷத்தை மகிழ்ச்சியும் கெடுக்கும். அடுத்ததாக வாழ்க்கையில் நம்பக்கூடாதவர்களை, அதாவது சிரித்து பேசுகிற அனைவரையும் நீங்கள் வந்து நண்பர்களாக நினைத்து விடாதீங்க. இன்னும் சாணக்கியர் சொல்கிறாரு, நீங்கள் முக்கியமாக ஒரு விஷயத்தை பற்றி பேசும்போது உங்கள் பேச்சை கவனிக்காமல் கேட்காமல் புறக்கணித்தால் அவர்கள் நிச்சயம் உங்களை ஏமாற்றுவது என்பது புரிஞ்சுக்கோங்க. அதாவது ட்ரஸ்ட்டு, இந்த ட்ரஸ்ட்டு வந்து வந்து எல்லா நண்பர்கிட்டையும் நீங்கள் வச்சுட்டு இருந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து அது வந்து ஒரு காலத்தில் இல்லாமல் ஒரு கட்டத்தில் வந்து அது வந்து முழுமையாக வந்து அவங்க வந்து உங்களை வந்து ஏமாற்றக்கூடும். ஸோ அதனால் வந்து எந்த முக்கியமான விஷயத்தையும் பகிர்ந்துக்காதீங்க, எந்த விஷயத்தையும் ஷேர் பண்ணாதீங்க. முக்கியமான விஷயம் ஷேர் பண்ணுற நண்பர்களாக இருந்தால் மட்டும் ஷேர் பண்ணுங்கள். எல்லா நண்பர்கள்கிட்டையும் உங்களோட ரகசியத்தை கண்டிப்பாக கூறக்கூடாதுன்னு சாணக்கியர் சொல்கிறாரு. அதாவது நெக்ஸ்ட் என்ன சொல்ல வராருன்னா, நட்பை வைத்து கொள்ளக்கூடாதவர்கள். நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி வந்து நட்பையும் வந்து ஒரு அளவாக வந்து தான் வச்சுக்கணுன்றது. அதாவது எல்லாருக்கிட்டேயும் நட்பாக பழகக்கூடாது, எல்லாருக்கிட்டேயும் நம்ம வந்து நட்பாக வந்து பேசக்கூடாது. உங்களை விட அதிகமாக அல்லது குறைவாக அந்துஸ்து இருக்கவங்கக்கிட்ட ஒருபோதும் நட்பாக வச்சுக்காதீங்கன்னு சாணக்கியர் கூறுறது. ஏன் எதற்குன்னா, அத்தகைய நட்பு உங்களை ஒருபோதும் மகிழ்ச்சி அடை செய்யாதுன்றாரு. உங்களை விட குறைவான அந்தஸ்து உள்ளவோட நீங்கள் நட்பு வச்சிங்கன்னா நீங்கள் எப்பொழுதும் சிக்கல் இருப்பீர்கள். அத்தகைய நண்பர்கள் எப்பொழுதும் உங்ககிட்ட வந்து உதவி வேணும் கேட்டு எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க, குறைவான அந்தஸ்து உரியவங்க. அதே மாதிரி நிறைவான அந்தஸ்து, அதிகமான அந்தஸ்து, பணம் காசு இருக்கவங்கக்கிட்ட நீங்கள் நட்பு இருக்கும்போது அவங்க வந்து எப்பவுமே வந்து உங்ககிட்ட வந்து நீங்கள் இதை நீங்கள் இப்படி இருக்கீங்க அப்படி இருக்கீங்க குறை சொல்லிட்டு இருப்பாங்க. அதே சமயத்து உங்களுக்கு உங்கள் மன ரீதியாகவும் வந்து நீங்கள் வந்து அந்த நண்பர்களோட ஒப்பிட்டு பார்த்து அவங்கக்கிட்ட இது இருக்குது நம்மக்கிட்ட இது இல்லை நம்ம அதை வாங்கணும் நம்ம இது அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் எப்பவுமே வந்து கம்பேர் பண்ணிகிட்டே இருப்பீங்க. உங்கள் சுயமரியாதை அந்த ஹை கிளாஸ் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து கண்டிப்பாக வந்து இழக்கக்கூடும். ஸோ இந்த மாதிரி ரெண்டு அளவாக உங்களோட சமமாக அந்தஸ்துள்ள ஆளுங்கிட்ட நீங்கள் நட்பாக இருக்கும்போது நீங்கள் வந்து உங்களோட சுய கௌரவத்தையும் மரியாதையும் இழக்க மாட்டீங்க. அதே சமயத்தில் வந்து கீழே இருக்க நண்பர்கள், அதாவது குறைவாக இருக்க அந்தஸ்துள்ள நட்பு இருக்கும்போது அவங்க உங்ககிட்ட எதிர்பார்த்துட்டு இருப்பாங்கன்றதால வந்து சாணக்கியர் இந்த ரெண்டு பேர்கிட்டையும் நட்பாக இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு. அடுத்ததாக நிகழ்காலத்தில் வாழ வேணும். எதுக்கு நிகழ்காலத்தை வாழணும்னு சொல்கிறாராம் சாணக்கியர். நம்ம ஒருபோதும் கடந்த காலத்தை பற்றி வருத்தப்படக்கூடாது, போன விஷயங்கள் போனதாக இருக்கட்டும். அதே சமயத்தில் வந்து எதிர்காலத்தை பற்றியும் வந்து நம்ம வந்து நினச்சிட்டு வந்து அந்த விஷயங்களை பற்றி நம்ம வந்து எதிர்காலத்தில் இது நடந்துடும் நம்ம கம்முன இருந்துடலாம் அந்த மாதிரிலாம் வந்து ஒரு எண்ணங்கள் வந்து எப்பவுமே உங்ககிட்ட வந்து கையில் தோன்றும். இப்போது நிகழ்காலம் தான் உங்கள் கையில் இருக்கும். ஸோ அதாவது நிகழ்காலத்தில் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய வந்து விஷயங்களை நீங்கள் கவனம் செலுத்தி உங்களை வந்து மேன்மை அடைச்சிங்க. எனவே நேற்று பற்றி சிந்திப்பது பயனற்றது, நாளை பற்றி நீங்கள் நினைப்பது அதுவும் உங்களை கவலை அடைச்சியும். நாளைக்கு எப்படி இருப்போமோ என்ன பண்ணுவோமோ இல்லை இன்றைக்கி என்ன பண்ணுறோமோ அதை வந்து நம்ம வந்து நிறைவாக செய்யணுன்றது. எதிர்காலத்தை பற்றி சிந்தனை உங்களை இன்றைக்கு நாளை கெடுத்துடும்ன்றது. அதாவது நீங்கள் செய்கிற வந்து விஷயங்கள் செயல்களை வந்து நாளைக்கு பற்றி யோசிச்சிங்கன்னா இன்றைக்கி வந்து நீங்கள் செய்கிற விஷயம் வந்து அது வந்து கெட்டு போய்டுன்றார். ஸோ அதனால் வந்து எப்பவுமே இந்த தருணம் உங்கள்கிட்ட இருக்குது. இந்த தருணத்தை எப்படி வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறதோ, எந்த விஷயத்தை ஜெயிக்கணும்னு நினைக்கிறதோ இந்த தருணத்தில் நீங்கள் அதை வந்து முழு மனசோடு செய்யுங்கன்னு சாணக்கியர் சொல்கிறாரு. இந்த மாதிரி விஷயங்களான கருத்துக்களை வந்து நம்ம வாழ்க்கையில் அப்ளை பண்ணி சாணக்கியர் சொன்ன இந்த மாதிரி நண்பர்களும் நண்பர்கள் வட்டாரத்திலும் யார்கிட்ட சொல்லணும், யார்கிட்ட பழகணும், யார்கிட்ட என்ன விஷயத்தை பகிர்ந்தக்கூடாதுன்னு சாணக்கியர் சொல்கிறது வந்து நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து பெரும்பாலும் கடைபிடிச்சா வந்து ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிறைவான வாழ்க்கையாக இருக்கும். பார்த்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.